அது திடீர் இவ்வளவு ஜோம்பி எங்க இருந்தா பாடேக்கா நான் ஜோம்பிதாக்கா விடுக்க அஞ்சு பாருங்க அவங்கள மாதிரி பாருங்க ஜோமிதாங்க ஜோம்பி செஞ்சா இருக்கா நானு பாருங்க பாருங்க பாருக்கா அப்படின்னு கண்டுக்கல ஜோம்பி செஞ்சான் ஜோம்பி செஞ்சா வலி விடுங்க வழி விடுங்க ஆகும் எப்படி தமிச்சே பாத்தீங்களா ஆகா எவ்ளோ இவ்வளவு ஜோம்பி தான் காட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா விடுக்க விருக்கா நீ விட்டுருக்கா எங்கிட்டு போறதில்ல இந்த பக்கமா போவோம் அங்க ஒரு ரெண்டு போயிருக்க அனே என்னை காப்பாத்துனேன் காப்பாத்தினே ஆகா ஜோம்பியா நீயும் நீயா ரைட்டா இந்த பக்கம் ரைட்டு செஞ்சா ரூடா செஞ்சானு எங்க இருந்தா எவ்வளவு ஜோமி வந்தோட பாவையாடே இங்கே நான் வீட்டுக்கு போறதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து போகணும் மேடம் எப்படி உங்களுக்கு தப்புச்சு எப்படி இங்க வீடு போய் சேர்றது ஒரு அக்கா தவந்துகிட்டே வருது ஆகா அதுவும் அக்காவா ஏன்னா இங்க ஒரு புறா மட்டும் இருக்கு ஆகா புறா மட்டும் தப்புச்சுயா சார் நம்மளும் பிறகு வந்து தப்பிச்சா போலியா ஆக இங்கேயோ ரெண்டு ஓடி வராது ஆக வேண்டிய எப்படி எஸ்கே பார்வையுன்னு தெரியலையே ரைட்டு நம்ம ஃபேமிலி மாவுக்கு ஃபோனை போடும் ஆக ஃபோன் எங்கே போச்சு தெரியலையே ஆக எங்கே போட்டு தெரியலையே ஃபோன் அங்கே ஆ இங்கே தான் இருக்கு நம்ம ஃபேமிலி தான் இருக்கா நம்ம டவுசர் போய் சின்ன பையனால நமக்கு தெரிய மாட்டேங்கிறியா ஃபேமிலி மாமா ஃபோன் மாமா என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்ல சார்க்கு டெஸ்ட்டு மட்டையே ஆட்டாப்பிள்ளையா ஃபேமிலி மாமா என்மா சீக்கிரமாமா சரி ஃபேமிலி மாமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருவோம் ஃபேமிலி மாமா சீக்கிரம் என்ன காப்பத்துவாமா பீச்சில் ஃபுல்லாக ஜோம்பிஸாக தயவு செஞ்சு வேமா வந்து காப்பாற்று மாமா அடே ஜோம்பிகா இருக்கட்டா எங்க ஃபேமிலி மாமாட்ட போன் பேசிகிட்டே அவர் வந்துக்கிட்டே இருக்காது உங்களை அடிச்சு பறக்கடை போகிறோம் இருக்கட்டா உங்களுக்கு இருக்கட்டா ஃபோன் மாமாவ அரைச்சு இன்னும் ஆள்கானா என்னா சின்ன தெரியலையே புதுத்துக்கு போகிற செஞ்சேன்னு தனக்குயே தனக்குறவி இந்த காரை வச்சு எல்லாத்தையும் எல்லா ஜோம்பிஸும் அடிச்சு பறக்க விடுறா இது கார் கலர் புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு புது விதமான காராக இருக்கும் போலயே சரி எந்த கலராக இருந்தா என்ன ஜோம்பிஸ் அடிச்சு பறக்க விடுவாண்டியா இங்கே பாருங்க ரெண்டாவது போயிட்டு இருக்கேன் யிட்ரா இங்கே திரும்ப ஏன்னா ஒத்தனை நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ஜோம்பிஸிங்கானா இங்கே வந்து திரும்பப்பா இருந்தாப்பான் ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விடாச்சும் வர மாதிரி இங்கிட்ட ஒன்று இருக்காண்ணா அண்ணா ஒருத்தனிக்கானா குடலாம் இருக்குது எல்லாம் ஆ அங்கே ரெண்டு பேர் அங்கே அஞ்சு பேர் போட மிஸ் பண்ணிட்டோம் கொடா இருக்குது கொடையை பார்க்க விட்டுமா கொடெல்லாம் பார்க்குறது ஜோம்பிஸை ஒருத்தனிக்கான மம்யா நான் காருக்கு வரும்போது கலக்கராக மாறிக்கிட்டே இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் யூடோனை போட்டு திருப்பி திரும்புவோம் இங்கிட்ட ஒன்று இருக்கா எல்லாம் ஆ இந்தா இருக்கா என் கூட்டம் வருதியா கூட்டம் வருதியா ஜோம்பிஸ் இந்தாங்கடா சாகும் கூட வேறு மாதிரி வேற மாதிரி போடு காரு தரமாக இருக்கேயா கலக்காராக மாறுது சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது இங்கிட்ட ஒன்று இருக்காண்ணா ஆனால் அங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் போகிறான் அமைதிட்டு அவ்வளோதான் ஒரே ஏற்றி சுற்றி இருக்கான் ஜோம்பி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோம்பிக்காய் இவ்வளோ ரைட்டு வண்டியை ஜோம்பி பக்கம் கொஞ்சம் திருப்புவோம் ஸோ வேறு எவனும் இருக்காண்ணா ஜோம்பீஸ் நிறையா ஜோம்பிஸ் இருக்காங்க ஆனால் திருப்பத்திரி உயிர் உயிர் திருப்பி திருப்பிரி வந்துக்கிட்டே இருக்காங்க டோ ஏற்றினாலும் என்னன்னு தெரியலையே இப்போதான் ஏற்றி போவோம் அடுத்து ஆ ரைட்டு இங்கே ஒரு டிராக்டர் நிற்கிது டிராக்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ காரில் ஏற்றுனாலும் அவ்வளோ சாக மாட்டாங்க திருப்பி போகிறாங்க டிராக்டர் ஏற்றி வந்து என்ன நடக்குதுன்னு குட்டி டிராக்டராக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது ஸோ வண்டியை திருப்புவோம் என்னடா அதை உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறான் ஆக இவன் என்ன ஃப்ரெண்டு பிடிக்கிறானா என்ன தெரியலையே ரைட்டு இங்கிட்டு வாங்க இங்கிட்ட ஒன்று போகிறானா ஆகா எல்லா ஜோமிஸ் இருக்காங்க எல்லாம் இங்கிட்டு ஓங்கிட்டாங்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க ரைட்டு அங்கே ரெண்டுமே நிற்கிறேன் ஏத்ரா அவ்வளோந்தா இவன் எப்படியோ குண்டு நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணுமியா அந்த ஜோமிஸ் எவ்வளோ குண்டு அதுதான் இப்போதைக்கு எனக்கு ஒரே குறிக்கோள் இங்கே ஓடுற ஆகா தப்புச்சுட்டு ஆகணும் ஆக எப்படியே ஏற்றுறேன் எத்தனை பேர் ஏற்றுற ஒவ்வொருத்தனா ரைட்டு இதை விட கொஞ்சம் பெரிய வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும் ஸோ இப்போதைக்கு இதை சமாளிப்போம் ஃபேமிலி மாமா வந்துடுவான்னு நினைக்கிறேன் என்ன என்னாகிறாருன்னு

பாரு வேற மாதிரி இங்கே பாருங்க ஊசி ஊசியாக குத்தி வச்சு பின்னாடி மண்டை வரும் சொருகி வச்சு முன்னாடி பாருங்க வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க என் கை ஜோம்பிக்கார இங்கே பாரு நம்ம மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி குட்டி காரா பண்ணி வச்சிருக்காங்க பரவாயில்ல நல்லா பவராக தான் இருக்கு குட்டியாக இருந்தாலும் சரியான சரியான பவரான காரம் இருக்கு ரைட்டு இங்கே ஊற்றிருக்கான் ஏற்றி பறக்க விட்டாச்சு இங்கிட்டு வேற இங்கே எல்லா ஜோம்பி இங்கே தான் இருக்கா என்ன கைஸ் ஆகா நீண்ணா இதெல்லாம் சரியான நேரம் அடிச்சு பறக்க வேண்டாம் மொத்தம் கூட்டிட்டு கொள்ளுவோம்டா வாடா அங்கே திரும்பிடா வண்டியை திருப்போம் ஆகா அடிச்சு பறக்க விடறான் இங்கே பாரு போடு ஆகா என்ன ஜோம்பி அப்படியே ஸ்டெக் ஆயிடுச்சு அத்தனை பேர் இருக்காங்களா இங்க தண்ணி திருப்பி இங்கே பின்னாடி வீட்டுக்கு சாதாரமாக நடந்து வராய் பாருங்கள் ஜோம்பி மாதிரி சாதா மனுஷமா மாதிரி நடந்தால் ஜோம்பிலேன்னு நம்பிடுவோம் நாங்கள் அங்கே ரெண்டே வந்திருக்காங்க ஆக என்ன ஊட தடுப்பு நான் பறங்க பயங்கரமாக இருக்கேன் ரைட்டே திரும்பி பார்ப்போம் ஆக போடு ஜல்லிக்கட்டு காலடா ஜல்லிக்கட்டு காலை மாதிரி சுற்றி சுற்றி போடா இங்கே பாரு வேற மாதிரி வேற மாதிரி ஸோ அடிச்சு பறக்க விட்டாச்சு லைட்னா என்ன டியூப்லைட் நான் நாளே சரி பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை எதுவும் போலீஸ் டேஸாகாமல் தான் சரி இங்கே ஜோமி வந்துக்கிட்டே இருக்கா இல்ல நீ எப்படம் சரி பண்றது இப்போதைக்கு ஓட்டுவோம் ஃபேமிலி வந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வர வரைக்கும் சமாளிப்போம் இருக்க வரைக்கும் முழுக்க வரைக்கும் சமாளிப்போம் அங்கே ஒருக்கா ஓடுது ஆகா வண்டி எங்க ஆகா இந்த பக்கம் திருப்பிட்டோம்மா வண்டி திருப்பி திருப்பி வண்டி திருப்பு ஆகா இருக்கா உன்னை வச்சு ஏற்றுக்கான் இருக்கா அக்கா ஜோம்பியாக்கா ஏற்றுவோம் ஆகா எத்தனை பேருக்கா அஞ்சு பேர் ஜோம்பியக்கா வரும் ஒரு பக்கம் வண்டியை பிடிச்சிக்கிச்சு ஏற்று ஏத்தி பறக்க விடு ஆகா ஜோம்பிஸ் மொத்தமாக குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கிட்ட மொதல் நிறையா ஜோம்பிஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜோம்பி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து ஜோம்பி பதினஞ்சு ஜோம்பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ஜல்லிக்கட்டுக்காக சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே எங்கே என்னடா அந்த பக்கம் இருந்து வராங்க என்னடா ஜோம்பிஸ் வந்துக்கிட்டே இருக்கீங்க என்னடா பண்ணுறது வண்டி எங்கிட்டு ஓட்டுறது கூட தெரியலையா எங்கிட்ட ஓட்டுவோம் ரைட்டு உள்ளே விட்டுருவோம் வண்டியை ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது மழை பெஞ்ச மாதிரி மோடம் போட்டுச்சு மழையும் பார்த்தா இப்போ பார்த்தா வெயில் அடிக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியை பிடிச்சிட்டு சுற்றுவேன் இங்கே ஜோம்பீஸ் ஃபுல்லா ஸோ இங்கே இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ வந்து வர வரைக்கும் நம்ம ஏற்றி கொண்டுகிட்டே இருப்போம் ஜோம்பிஸை ஃபுல்லாட்டையும் ஸோ அங்கட்டு அடிச்சு பறக்க விட்டாச்சு பின்னாடி இன்னும் ஒரு பத்து ஜோம்பீஸ் இருப்பான் என்கிட்ட போட்டு ஏற்றி சம சாத்தியா ஃபேமிலி மாமா எங்கள் மாமா இருக்க ஏன்னா சமாளிக்க முடியே மாமா வேமா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மாமா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஆகணும் ஒரு வழியே இல்லை ஸோ பின்னாடி இருக்காங்க ஒரு பத்து கொஞ்சம் பத்து ஜோம்பிஸா இருக்காங்க ஏன்னா பரவாயில்ல அப்போ நம்மளே சமாளிச்சிடலாமே ஃபேமிலி மாமா வரவே வரணும்னு அவசியமே இருக்காது போலயே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வண்டியவே பிடிச்சி வந்து தூக்கிக்கிட்டே வராங்க ஸோ அந்த ஜோம்பீஸில் அடித்து விரட்டி விட்டாச்சு ஏற்றி நசுக்கியாச்சு ஜோம்பிஸை ஃபுல்லாத்தையும் ஸோ குப்பு தோனியிலே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி சுற்ற விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்கே ரைட் சைடு பார்ப்போம் ஆ இந்த இருக்காங்க ஜோம்பிஸ் அடித்து பறக்க விட்டாச்சு ஸோ வேறு எங்கே எத்தனை அவ்வளோதானா எல்லா ஜோம்பிஸ் முடிஞ்சா அவ்வளோதானா முடிஞ்சு ஆ இந்த இங்கிட்ட இருந்து வரீங்க அடையே தனியாக ஒரு ஏரியாவும் இருக்கியா அங்கே இங்கே பாருங்க வேறு மாதிரி இருக்குது ஏரியாலாம் இந்த ஏரியாவில் மொத்த ஜோம்பிஸே வச்சு ஏற்றினா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி வர மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஸோ எங்கிட்ட ஒன்று இருக்கானா எங்ககிட்ட ஒருத்தனும் இல்லை ஸோ வெளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அடே எங்கடா ஏன் வண்ட ஆகா வண்டி வண்டியே கவுந்துருச்சியா வண்டியை திருப்பியாச்சு நல்ல வேலை வண்டி கவரல ஸோ ஏன்னால் இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி தான் இருக்குது இந்த வண்டி கவுந்துச்சு ஐயோ கவுந்துச்சாலே திருப்பிடா திருப்பிடா ஆகா திருப்பி திருப்பியாச்சு போடு ஆகா வேறு மாதிரி பண்ணியாச்சியா பைக் மாதிரி வீனிங் பண்ணியாச்சியா கார்லையே ஸோ இங்கே ஓடி வரான் ஸோ இருக்கட்டும் ஸோ வண்டியை யூட்டர் போட்டு ஸோ போய் ஏற்றுவோம் ஸோ ஒருத்தர் இருக்கான் ஏற்றிடலாமா ஆகா மிஸ்ரா ஆக ஐயோ ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டோம்யா ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் பண்ணியாச்சு ஸோ இங்கே வந்து தனியாக நிற்கிறான் ஆக அவன் ஜோம்பிசில் போல் ஸோ ஜோம்பியஸாக ஜோம்பிஸா இல்லையான்னு தெரில ஸோ இங்கே ஒரு ஜோம்பி வருது இவனையும் ஏற்றுவோம் ஸோ ஜோம்பியாக்கா அவனையும் ஏற்றியாச்சு தொப்பிலாம் போட்டிருக்கியா ஜோம்பி ரைட்டு தொப்பி கீழே தொப்பி கீழே விழுக மாட்டேங்குது பரவாயில்ல ஸோ இங்கே ஆகா போஸ்ட்டு மரம் ரைட்டு கத்திக்கிலே வேண்டாம் பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சது போடு அடித்து பறக்க விட்டாச்சு இங்கே பாருங்கள் வேறு மாதிரி ஆகா இன்னொரு ஜோம்பி வருது அவனே முடித்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேங்க்லி மம்மா காப்பாற்ற போகிறோம் ஏன்னா ஃபேங்கிலி அம்மா ஆளக்கான ஸோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபேங்க்லி வீட்டுக்கு விட்டு ஸோ ஃபேங்கிலிம்மா காப்பாற்றி வண்டியில் எழுதி கூட்டுக்கு போகிறோம் ஸோ அதான் நம்மளோட நெக்ஸ்ட் மிஷனு ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டாவ கடலுக்குள்ள போயிருச்சு கடல்குள்ளே போகலை ஸோ வண்டியை திருப்பி யூட் போடு ஸோ பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல ஸோ வந்துக்கிட்டே இருக்காங்க என்னதான் ஏற்றினாலும் பார்த்தீங்கன்னா சாக மாட்டுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்ட ஜோம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொல்லமுள்ள இப்பதைக்கு ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேங்கிலி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டாச்சு ஜோம்பிஸை ஃபுல்லாத்தையும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபிராங்மாவை வீடு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சைடு பாருங்க ஸோ நான் ரெண்டு மூணு ஜோம்பிஸ் இருக்கு அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இதுலாம்னு என்ன தெரியுதுன்னா ஜோம்பிஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த பக்கம் வரலேங்கிறது தெரியுது ஸோ சட்டப்பட்டு ஃபேங்க்லி கூப்பிட்டுட்டு ஸோ ஏனா காலி பண்ணி ஆக நம்ம சுற்றி வளரச்சிட்டாங்க ஜோம்பிஸு பூ போடுற சட்டத்தில் வந்து ஜோம்பிஸ் வந்துருக்காங்க ஆகா ஆக எங்க பூந்து ஓடு இங்கிட்டு ஓடு அங்கிட்டு எக்கா விடுக்கா விடுக்கா ஜோம்பிஸ் அக்கா ஆகா ஜோம்பி அண்ணே நாங்கள் ஓடிடுறேன் ஓடிடுவோம் இங்கிட்டு ஓடிடுவோம் ஐயோ ஜோம்பிஸ்க்கு கழிச்சு வச்சு ஏன்னா ஆகா நம்மளும் ஜோம்பியா மாறிட்டோமா ஆகா நம்ம நடக்க முடியல ஆகா நமக்காக ஒரு ஜோம்பி சாட்டையை போட்டு போகுது ஃபேன் ஹோம் என்ன தவந்துகிட்டு இருக்க அடே சிஞ்சானு எனக்கு போட்டாங்க நான் சேர்ந்து முக்கால்வாசி ஜோம்பியா மாறிட்டேன் நான் மாமா என்ன ஒரு ஜோம்பி கடிச்சிருக்கேன் மாமா மாமா என்ன காப்பாத்து மாமா அடே எனக்கு கண்ணே அக்கா விருக்கா விருக்கா அண்ணே விருக்கா அண்ணே அண்ணே ஜோம்பி என்ன விருணே என்ன விருணே அண்ணே ஒரே வாட்டி விருணே எனக்கு குச்சி மிட்டை குறிட்டு வாங்கி கொடுக்குறேன் விருணே ஐயா காலில் ஒன்று காலில் போகணும் கால் குள்ளே ஓடலாம் மாட்டேன் அது விட மாட்டேன் ஆகா சுத்தி வளர்ச்சிட்டாங்க ஜோம்பி ஜோம்பிஸ் தான் சுற்றி வளர்ச்சிட்டாங்களே ஐயோ ஒருத்தையும் கிடைக்கிறான் கால ஒருத்தையும் கிடைக்கிறேன் ஐயோ அம்மா காப்பாற்றுங்க ரச்சை கணவன் என்ன எங்கே நம்ம ஃபேமிலி மாமா ஆள்காணா நாங்களும் மேலே தூங்கி தூங்கினே கீழே விழுந்து அதை அடித்து எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபேமிலி மாமா என்ன பண்ணுறேன் ஆகா அந்த இருக்கார்யா இன்றை வரும் எஸைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இரு உங்களுக்கு இருக்கு வரேன் ஸோ மாமா மாமாக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லணுமியா என்ன ஒரு கனவு நானே பயன்ட்டேன்னா பார்த்துக்காங்களேன் ஃபேங்கிலி மாமா ஃபேங்லி மாமா வாடாக செஞ்சானே பார்த்தியடா மாமா எப்படி காலையில் இருந்துச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எப்படி எஸஸ் பண்ணாதான்டா உடம்ப அரண் ஆளுக்கு மாதிரி கட்டிக்கிட்டே வரும் அந்த அதை விடும் மாமா நான் சொல்ல வந்த கேளு மாமா எனக்கு கனவு வந்து யாரையும் செஞ்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி பகல் கனவு படிக்கணுன்னு வேலை சொல்லுவாங்க இல்லையடா என்னடா கனவு பண்ணுறப்படி மாமா ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தேன்ண்ணா பீச்சில் ஃபுல்லாக ஜோம்பீஸ் மாமா ஜோம்பிஸ் ஃபுல்லாக என்னாச்சு ஜோம்பிஸ் தான் கைக்கு நான் என்ன பண்ணேன் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை தன் கையை தனக்கு உதவின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார் இருந்துச்சு கார் ஆட்டோ போட்டு ஸோ எல்லாம் ஜோம்பி ஏற்றிக்கிட்டேன் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து இது விதவிதமாக கலர் மாறுனுமாம்மா அதுவாகவே ரெட் ப்ளூ க்ரீன் சொல்லிட்டு சேரின்னு சொல்லிட்டு அடுத்து காரை விட்டு அடுத்து ஒரு டிராக்டருக்கு மாறுனேன் ஸோ டிராக்டரை விட்டு அடுத்த ஒரு குட்டி கார் என்ன மாதிரி ஏன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி கார் வச்சுருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஜோம்பி சர்வே ஒரு கார் மாதிரியே வச்சிருந்தாங்க மாமா எல்லா முள்ளு முள்ளுமுள்ளா குத்தி வச்சு ஸோ ஈட்டியெல்லாம் குத்தி வச்சு கலர் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க வேற மாதிரி இருந்துச்சு அந்த காரை வச்சா ஏற்றி ஏற்றி விளையாண்டுக்கிட்டுருந்தேன் மாமா கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை கேளுங்க கடைசியாக என்ன செய்ய தெரியுமா வந்து பார்த்தா நீங்கள் ஜோம்பியாக மாறிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் கடிச்சு ஜோம்பியாக மாத்திட்டாங்க மாமா அட பாவி செஞ்சேன் இப்போ இல்லாம கனவு வரும் சரி ரைட்டு பகல் கனவு பழிக்காமல் இருந்தால் சரி